பிடியதன் ஊருவுமை கொளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளிடன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம் முறையீரையே திருச்சிற்றம்பலம். ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்று ஜெம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் விநாயக சதுர்த்தி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் விநாயக பகவானை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று ஔவை பிராட்டி பாடினார். அப்படிப்பட்ட விநாயகரின் பெருமையை விநாயகர் அகவலிலிருந்து நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். விநாயக பெருமானானவர் பாரதி சிவபெருமானுக்கு புத்திரராக ஒருபுறம் இருக்க கந்தனுக்கு அண்ணனாகவும் விளங்குகிறார். அப்படிப்பட்ட விநாயகரின் சுப ஜனனம் பற்றி ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு வகையாக கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட விநாயகர் பற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் ஏற்றிய கந்த புராணத்தில் அவர் சித்திரங்களை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பார்த்து கொண்டிருந்தபோது அதிலுள்ள பிரணவத்திலிருந்து விநாயகர் உருவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவாகம புராணத்தில் அவர் அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட விநாயகரானவர் வராக புராணத்தின்படி மகாவிஷ்ணு முனிவர்களுக்கு அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டுவதற்காக அவதரித்ததாக கூறப்படுகிறது. லிங்க புராணத்தின்படி ஜெயை விஜய் என்று சொல்லக்கூடிய இருவர் பார்வதிக்கு தோழியராக இருந்தனர். அப்பொழுது பார்வதி தேவி குளிக்கச் சென்றபோது அங்கே விநாயகரை அந்த வாசனாதி திரவியங்களால் உருவாக்கி காவலுக்கு வைத்தார் என்று கூறப்படுகிறது. இப்படி விநாயகரானவர் வெவ்வேறு வகையில் உருவானதாக நாம் புராணம் மூலம் அறிகிறோம். விநாயகர் பிரத்யட்ச தெய்வமாகவே விளங்குகிறார். நாம் முதலில் கேட்ட அந்த பிடியதன் என்று சொல்லக்கூடிய வலிவளம் பதிகத்தில் விநாயக பெருமானின் பெருமை கூறப்படுகிறது. அவர் இடர்களை தீர்க்கக்கூடியவர் என்பதனாலேயே விக்னங்கள் தீர்க்கும் விநாயகர் என்கின்ற பெயர் அவருக்கு உள்ளது. எப்படிப்பட்ட அல்லல்களாக இருந்தாலும் அல்லல்களை போக்கக்கூடியவராக விநாயகர் விளங்குகிறார். அல்லல் போக்கும் ஆனைமுகனை பற்றி நாம் பல விஷயங்களை இன்று நாம் அறிய உள்ளோம். அப்படிப்பட்ட விநாயகர் பூஜையில் நாம் பிரதிஷ்டை செய்யும்போது அவருடைய திருவுருவத்தை அப்படியே பார்க்கும்போது அவருக்கு தலைப்பகுதியாக இருக்கக்கூடியது ஞானத்தை எடுத்து காட்டுகிறது. அவருக்கு இருக்கக்கூடிய முக்கண்கள் என்று சொல்லக்கூடியவை அக்னி சூரியன் சந்திரனாக விளங்குகின்றனர். அவருடைய தும்பிக்கையானது நமது வாழ்க்கையில் இன்ப துன்பம் லாப நஷ்டம் செல்வம் மற்றும் இதர விஷயங்களிலிருந்து நாம் பெறும்போது மகிழ்ச்சூறுவதும் செல்லும்போது வருந்துவதும் ஆகிய நிகழ்விலிருந்து நம்மை காப்பதற்காகவும் அந்த விஷயங்களை பற்றி நாம் ஞானமாக உணர்வதற்காகவும் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஐந்து கரங்களை கொண்ட விநாயக பெருமானானவர் ஐந்தொழில்களை புரிபவராக நமக்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் வயிறு பகுதியானது மிக பெரியதாக தொப்பை போன்று காண்பிக்கப்படுகிறது. அது ஞானத்தின் வெளிப்பாடாக ஒருபுறம் இருக்க அண்ட சராசரத்தையும் தன் வயிற்றுள் அடக்கியவராக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் திருவுருவமே பல விஷயங்களை நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. விநாயகரின் பூஜையானது புரட்டாசி மாதம் சுக்ல சதுர்த்தி நாளன்று நடைபெறுகிறது. அன்றே அவரது
சுப ஜனன நாளாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட விநாயகரானவர் நாம் சுக்ல சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கும் விரதமானது ஆவணியில் இருக்கக்கூடிய சுக்ல சதுர்த்தி முதல் புரட்டாசி சுக்ல சதுர்த்தி வரை தொடர்ந்து நாம் விரதம் இருந்து அந்த பூஜையை செய்வதாக ஐதீகம். அப்படிப்பட்ட விநாயகரின் ஜாதகமானது கன்னி ராசியில் பிறந்தவராகவும் சித்திரை நட்சத்திரத்துக்கு உரியவராகவும் விளங்குகிறார். அவருடைய 12 ராசி கட்டங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமானது மகரத்தில் உச்சமாகவும் சூரியன் தன்னுடைய ஆட்சி நிலையிலும் குருவானவர் கடகத்தில் உச்சத்தையும் பெற்றுள்ளார். விருச்சிக லக்னத்தில் அவதரித்ததாக விநாயகர் பற்றிய தகவல் நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியானது சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் நாள் நாம் அனுஷ்டிக்கிறோம். விநாயகரின் பூஜையானது மிக விஸ்தாரமானது. கஜானனும் பூத கணாதி சேவித்தம் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் நிறைய பட்சணங்களை பிரியமாக உண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட கபித்த பலம் என்று சொல்லக்கூடிய விளாம்பழத்துக்கு மிகவும் அவர் அடிமையானவர். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி பூஜையானது மிக விஸ்தாரமாகவே செய்யப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி பூஜையின் போது 3 முக்கிய பூஜைகள் கூடுதலாக உள்ளது. எந்த பூஜையை நாம் முதலில் தொடங்கினாலும் முதலில் விநாயக பெருமானையே வணங்குகிறோம். அப்படிப்பட்ட வக்ரதுண்ட மகாகாரியா சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என்று சங்கல்பிக்கிறோம். அந்த பிரார்த்தனையின் போது விநாயக பெருமான் எல்லா விக்னங்களையும் நீக்கக்கூடியவர் என்பதை அறிகிறோம். முக்கியமாக நாம் பூஜிக்கும் விஷயத்தில் தூர்வா யுக்மம் என்று சொல்லக்கூடிய அருகம்புல் பிரதானமாக உள்ளது. விநாயகருக்கு ஏன் நாம் அருகம்புல் 21 நாள் பூஜை செய்கிறோம் என்றால், அருகம்புல் என்பது மிக அருமையான ஒரு வைத்திய குணம் மிக்க ஒரு விஷயமாகும். அது நம் உடலில் 6 இடங்களில் எவ்வாறு பரவுகிறதோ அதேபோல் நம்முடைய உடலில் யோக நிலையானது குண்டலினி தொடங்கி சகஸ்ரதாரம் வரை பரவுகிறது என்பதே ஐதீகம். கணபதி என்கின்ற பெயரும் அவருக்கு உண்டு. கணங்களின் பதியாக இருக்கக்கூடியதனால் அவருக்கு அந்த பெயர் என்றும், க என்பது அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய ஞானத்தை வெளிப்படுத்துவதாகவும், அதே சமயத்தில் ந என்று சொல்லக்கூடியது நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும், பதி என்று சொல்லக்கூடியது அவரோடு இணைந்து நாம் இந்த ஞான மார்க்கத்தில் வெற்றி பெற்று நாம் மோன நிலையை அடைவதை குறிப்பதாகவும் கொள்ளப்படுகிறது. அப்படி கணபதி என்கின்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை பொருள் அமைந்திருக்கிறது. கணபதி என்கின்ற வார்த்தைக்கு 16 சோடச மந்திரங்கள் கொண்டு நாம் பூஜிக்கிறோம். அதில் சுமுகாய என்று ஆரம்பித்து ஏகதந்தாய என்று தொடங்கி கபிலாய கஜபக்தராய என்று ஒவ்வொரு பெயராக வருகிறது. அப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உள்ளது. அந்த கபிலாய என்பது அவரது பழுப்பு நிறத்தினையும், சூர்பகர்ணாய என்பது அவரது காதுகளையும் நமக்கு அறிவுறுத்துகிறது. கஜகர்ணிகாய என்பது யானையை போன்ற காது என்கின்ற பொருளிலும், சூர்பகர்ணாய என்பது முரத்தை போன்ற அமைப்பினையும் கொடுக்கிறது. தூமகேதவே என்பது அந்த அசுரனை அழித்த முகமாக விளங்குகிறது. ஸ்கந்த பூர்வஜன் என்று சொல்வது அவர் முருகப்பெருமானுக்கு மூத்தவர் என்கின்ற பொருளில் அமைகிறது. இப்படி 16 முக்கியமான விஷயங்களில் லம்போதரம் என்று சொல்லக்கூடியது அவர் பெரிய வயிற்று பகுதியினையே குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு அம்சமாக விநாயகரை நாம் உணர்கிறோம். விநாயகரின் உருவத்தில் யக்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூநூலை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அரைஞான் கயிறு என்று சொல்லக்கூடிய அதையும் காண்கிறோம். அந்த பூநூல் என்ன கூறப்படுவது, ராகுவை அந்த பாம்பினையே தனது பூநூலாக அணிந்திருப்பதாகவும், அரைஞான் என்பது கேதுவையே அணிந்திருப்பதாகவும் அறிகிறோம். இதற்கான காரணம், அவர் நிறைய உண்டுவிட்டு மூஞ்சூர் மீது சென்றபோது சந்திரன் ஒருமுறை அவரை பார்த்து சிரித்தான். அப்பொழுது அவருடைய காத்திரத்தின் மிகுதியால் அந்த மூஞ்சூரிலிருந்து கீழே விட சந்திரன் சிரித்ததை பார்த்து அவருக்கு கோபம் ஏற்பட்டது. அப்பொழுது சந்திரனுக்கு அவர் சாபம் இட்டார். அதனாலேயே 15 நாட்கள் சந்திரன் இருள் பூண்டு இருப்பதாகவும், பின்னர் பௌர்ணமியின் போது வெளிப்படுவதாகவும் நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட அவர் மூஞ்சூர் வாகத்தின் மீது சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு எதிரே வந்ததனால் அதனை எடுத்து அவர்
பூணூலாகவும் அதே சமயத்தில் கேது என்று சொல்லக்கூடிய அரங்கியானாகவும் அணிந்ததாக அறிகிறோம். அப்படி எல்லாவற்றிற்கும் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய கணபதி என்கின்ற அவருக்கு பூஜை முறையில் பல முக்கியமான விசேஷங்களை நாம் பார்க்கின்றோம். அதில் மோதகம் என்று அழைக்கக்கூடிய கொழுக்கட்டை பற்றி நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தெய்வத்திற்கும் இல்லாதவாறு பிரதானமாக இந்த கொழுக்கட்டையானது விநாயகருக்கு பிரீத்தியாக நாம் படைக்கிறோம். இதற்கான காரணமானது எப்படி அரிசி மாவில் அந்த வெண்மையில் சுவையில்லாமல் இருக்கிறதோ, உள்ளே பூரணம் என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காய் வெல்லம் கலந்த சுவை இருக்கிறதோ, இவை இரண்டும் இணையும் போது நம் வாழ்க்கை சுவைப்படுவதாக உள்ளது போலவே இந்த மோதக தத்துவம் நமக்கு விளக்குகிறது. மற்றொரு விஷயமாக அருந்ததி வசிஷ்டர் இந்த மகரிஷியை பற்றி நாம் அறிவோம். விநாயகருக்கு உகந்ததாக ஏதேனும் ஒரு பட்சணம் செய்து தரும்படி வசிஷ்டர் கேட்டு கொண்ட போது, எல்லாவற்றிற்கும் பூரணமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானையே பூரணமாக வைத்து செய்ததனால் அந்த மோதக தத்துவம் எழுந்தது என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் ஓம் என்னும் பிரணவத்திலிருந்து வெளிவந்தார் என்று நாம் புராணம் மூலம் அறிகிறோம். விநாயக பெருமானானவர் எப்படி யானையின் அந்த பிளிர் சத்தத்திலிருந்து வெளிவந்தது ஓம் என்ற ஒளிக்கு நிகராக இருப்பதனாலேயே அந்த ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாகவே விநாயக பெருமான் விளங்குகிறார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை பற்றி சிந்திக்காத அருளாளர்களே கிடையாது. முத்துசாமி தீட்சிதர் ஷோடச கணபதி என்று சொல்லக்கூடிய அவரை பற்றி 16 கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். பிரதானமாக திருவாரூர் தலத்தில் இருக்கக்கூடிய சுமார் 85 விநாயகர் இருந்தாலும் அவர் அங்கிருக்கக்கூடிய விநாயகரை பற்றி இந்த ஷோடச கணபதி கீர்த்தனையில் பாடியுள்ளார். அதில் மாயூரம் என்று அழைக்கக்கூடிய மயிலாடுதுறை பகுதியிலும் மதுரை எம்பதியிலையும் அதே சமயத்தில் மற்றொரு தலம் பற்றியும் அவர் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அப்படி முத்துசாமி தீட்சிதர் ஷோடச கணபதி கீர்த்தனையில் அவரை பற்றி பாடியுள்ளார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானானவர் பல பெருமைகள் கொண்டவர். விநாயகரை வழிபட நாம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதாக ஐதீகம். எப்படி சிவபெருமான் தலையில் கங்கையை நீராக கொண்டிருக்கிறாரோ, பார்க்கடலில் திருமால் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாரோ, பிரம்மா எப்படி நீர்நிலையில் தாமரை மேல் அமர்ந்திருக்கிறாரோ, விநாயகர் எந்த ஒரு படாதோபமும் இல்லாமல் எளிமையான எருக்க மாலை போன்றவற்றை தரித்து, அருகம்புல் போன்றவற்றை ஏற்று அங்கே நதிக்கரையிலும் குளக்கரையிலும் மரத்தின் கீழ் அமர்ந்துள்ளார். இந்த பஞ்சபூத தத்துவமாக இருக்கக்கூடிய 5 மரங்களுக்கு கீழே விநாயகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குளக்கரைகளில் பெரும்பாலும் விநாயகருக்கு மேற்கூரை இல்லாமலேயே அவர் அமர்ந்திருப்பார். வாயு தேயு அப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் அரச மரமானது ஆகாசத்தை குறிப்பிடுகிறது. நீர் என்று சொல்லக்கூடியது நெல்லி மரத்தை குறிப்பிடுகிறது. அதே சமயத்தில் தேயு என்று சொல்லக்கூடியது வன்னி மரத்தை, வாயு என்று சொல்லக்கூடியது அந்த வாதராயணம் என்று சொல்லக்கூடிய அந்த வாயுவை குறிப்பிடுகிறது. அந்த வாதராயண மரமானது வாயுவை குறிப்பிடுகிறது. அதே சமயத்தில் அக்னி என்பது வன்னி மரத்தை குறிப்பிடுகிறது. வன்னி மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய விநாயகர் மிகவும் முக்கியமானவர். இப்படி ஒவ்வொன்றாக நாம் குறிப்பிட்டு பார்க்கும்போது பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் விநாயகரை நாம் பிரத்யட்சமாக காண்கிறோம். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் ஆனவர் நீர்நிலைகளில் இது போன்றே அமர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விநாயகரை பற்றி எல்லா கீர்த்தனைகளையும் நாம் காண்கிறோம். வாதாபி கணபதிம் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான அம்சத்வனி கீர்த்தையானது இந்த ஷோடச கணபதி முத்துசாமி தீட்சிதர் பாடிய கீர்த்தனையிலிருந்தே வந்ததாகும். அப்படிப்பட்ட விநாயக பெருமானானவர் பல புராணங்களில் இடம்பெற்றுள்ளார். விநாயகர் புராணத்திலும் இவரை பற்றிய பெருமைகள் கூறப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட முனிசிரேஷ்டர்கள் யாவரும் வணங்கும் விநாயக பெருமானானவர் பல தலங்களில் தனித்துவம் மிக்கவராகவே விளங்குகிறார். எப்படி அவர் தன்னுடைய தலையானது யானை முகத்தோடு இருந்தாலும் நரமுக விநாயகர் என்கின்ற பெயரோடு செதலபதி என்று சொல்லக்கூடிய தில தர்ப்பணபுரி என்கின்ற க்ஷேத்திரத்தில் சாதாரண மனித உருவம் கொண்டு விளங்குகிறார். இப்படி ஒவ்வொரு விநாயகர் தலத்திலும் விநாயகருக்கு பெருமைகள் உண்டு. எப்படி முருகப்பெருமானுக்கு
அறுபடை வீட்டில் பெருமை உண்டோ விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமுருகாற்றுப்படை என்பதில் நக்கீரர் ஆற்றுப்படுத்துதல் என்பது வழிப்படுத்துதல் என்று முருகப்பெருமானை பாடியது போலவே இந்த விநாயகப் பெருமானும் அறுபடை கொண்டவராக விளங்குகிறார். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் ஆறு படை வீடுகள் தனக்கென வைத்துள்ளதில் அவர் திருவண்ணாமலை என்கின்ற க்ஷேத்திரத்திலும், மதுரையில் ஆலால சுந்தர விநாயகர் என்கின்ற பெயரிலும், திருவண்ணாமலையில் ஆயிரம் திரை கொண்ட விநாயகர் என்கின்ற பெயரிலும், ஆழத்து பிள்ளையார் என்கின்ற பெயரில் திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலம் தலத்திலும் விளங்குகிறார். கள்ளவாரண பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய சோர கணபதி என்கின்ற பெயரோடு திருக்கடையூரில் விளங்குகிறார். இப்படி ஒவ்வொரு தலத்திலும் ஆறு விநாயகர் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகராக இரு கரங்கள் கொண்டு விளங்குகிறார். இப்படி ஒவ்வொரு தலத்திலும் இருக்கக்கூடிய அவர் ஆறு விநாயகராக இந்த நக்கீரர் எவ்வாறு திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானுக்கு அறுபடை கூறினாரோ அப்படி ஆறுபடை கொண்ட விநாயகப் பெருமானாகவே விளங்குகிறார். இந்த ஆயிரம் திரை கொண்ட விநாயகர் என்பவர் முகிலன் என்ற அசுரனை அழித்து அவனிடத்திலிருந்து ஆயிரம் பொற்கள் திரையாக அவர் பெற்றதால் அந்த பெயரோடு அண்ணாமலை தலத்தில் விளங்குகிறார். அப்படிப்பட்ட விநாயகர் ஆனவர் தன்னுடைய புராணத்தில் பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளார். அவர் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை விழுங்கிய போது அதனை வெளியில் கொண்டு வராமல் மகாவிஷ்ணு சிறு குழந்தைதானே என்று கேட்டுக்கொண்ட போது அவர் தன்னுடைய காதுகளை பிடித்து நாம் இன்று விநாயகர் முன் போடும் தோப்பிக்கரணம் என்பதை போட்டார். தோர்பிகி கரணம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையின் திரிவே அந்த தோப்பிக்கரணம் ஆகும். நம்முடைய நரம்பு மண்டலத்தில் எல்லா பகுதிகளும் காதுகளில்தான் முடிகிறது என்று ஐதீகம். அப்படிப்பட்ட காதுகளை நாம் பிடித்து கொண்டு குந்தியிட்டு எழுவதே இந்த தோர்பிகி கரணம் என்பதாகும். மகாவிஷ்ணுவே இந்த வழக்கத்தை தொடங்கி வைத்ததாகவும் அதனாலேயே அவருக்கு விகட சக்கர விநாயகர் என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது. அந்த சக்கரத்தை மகாவிஷ்ணுவுக்கு திருப்பி தந்ததனால் இந்த புராண நிகழ்வு மூலம் நாம் அறிகிறோம். அப்படி ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் விநாயகரை வழிபடும் போது சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் என்று சொல்லி இரண்டு கைகளினால் குட்டி கொள்கிறோம். அவ்வாறு குட்டி கொள்ளும் போது நெற்றியின் இரு புறத்தில் இருக்கக்கூடிய மிக மெல்வையான நரம்புகள் நம் கைகளிலால் குட்டப்படும் போது தற்போது நாம் பேசி வரும் அக்கூபஞ்சர் போன்ற விஷயத்தில் அந்த இடத்தில் மெல்லிய நரம்புகள் தூண்டப்பட்டு நமக்கு அது நல்லதை தரும் என்பதே ஐதீகம். இப்படி ஒவ்வொரு யோக விஷயத்தையும் தன்னுடல் அடக்கிய பெருமானாக விநாயகப் பெருமான் விளங்குகிறார். விநாயகப் பெருமான் எண்ணற்ற தலங்களில் தனித்துவ பெயர் கொண்டு விளங்குகிறார். அவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் சம்பந்த பெருமானோடு அவர் தேரெழுந்தூர் தலத்தில் வழிகாட்டியதால் வழிகாட்டிய விநாயகர் என்கின்ற பெயர் கொண்டும் விளங்குகிறார். அப்படி விநாயகர் ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு பிரத்யேக விஷயம் கொண்டு அருள் பாலிக்கிறார். கள்ளவாரண பிள்ளையார் என்று நாம் பார்த்த அந்த விநாயகரானவர் சோர கணபதி என்பவர் அமிர்த கடம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷத்தையும் அமுதத்தையும் பிரித்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுப்பதற்காக மோகினி அவதாரம் கொண்டு மகாவிஷ்ணு நடந்தார் என்பது நாம் அறிந்தது. அதனை ஒழித்து வைத்ததனால் அவருக்கு சோர கணபதி என்கின்ற கள்ளவாரண பிள்ளையார் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இப்படி அறுபடை வீடுகளில் விநாயகருக்கு ஒவ்வொரு காரண பெயராகவே விளங்குகிறது. விநாயகப் பெருமான் பிரணவத்தின் பொருளாக இருப்பதனால் அவருடைய வடிவமானது தலை தொடங்கி அந்த மோதகம் என்று சொல்லக்கூடிய அத்தோடு நிறைவடைந்து அந்த ஓம் என்ற வடிவிலேயே உள்ளது. வலம்புரி விநாயகர் என்பது துதிக்கையானது மற்றொரு புறம் திரும்பியதாக உள்ளது. மகாவிஷ்ணு முகத்தின் அம்சமாகவும் இடப்புறமானது சக்தியின் அம்சமாகவும் வலப்புறமானது சூரியனின் அம்சமாகவும் பிரம்மா நாபி என்று சொல்லக்கூடிய வயிற்றின் அம்சமாகவும் இப்படி எல்லா தெய்வங்களும் தன்னுள் அடக்கிய பெருமானாக இந்த ஆணை முகத்தான் ஐந்து கரத்தான் விளங்குகிறான் என்று நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட விநாயகரின் பெருமையை வார்த்தைகளால் அடக்க முடியாது. அவர் ஒவ்வொரு புராணங்களிலும் வெளிப்பட்டிருக்கக்கூடிய விதமானது பல செய்திகளை நாம் அறிய செய்கிறோம். அவர் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவை
அவர் பார்க்கடலில் உள்ள அத்தனை நீரையும் உறிஞ்சிய போது அவருடைய பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கும் அவருள் ஐக்கியமானது. அதனை தவமிருந்து பெற்றதாக நாம் புராணம் மூலம் அறிகிறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களிடமும் குழந்தை ரூபமாக அவர் அவர்களுக்கு அருள்பாலித்த செய்தியும், அதே சமயத்தில் விகடம் என்று சொல்லக்கூடிய புத்தி கூர்மை மிக்கவராகவும் விநாயகப் பெருமான் விளங்குகிறார். காரணம், புதன் என்று சொல்லக்கூடிய வித்யாகாரகன் அவருடைய கன்னி ராசியிலேயே அமர்ந்துள்ளதால் அவர் புத்தி கூர்மை ஞானத்தை வழங்கக்கூடியவர் என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து நமக்கு சகஸ்ரதாரம் வரை யோக நிலை அழிவதால் மூலாதாரஸ்திதே என்று பாடலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் ஒவ்வொரு தலத்திலும் தன்னுள் பல பெருமைகளை கொண்டவராக விளங்குகிறார். விநாயக பெருமானின் தலங்களை பற்றி நாம் பார்க்கும்போது திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் பொல்லாப்பிள்ளையாராக அவர் நம்பியாண்டார் நம்பிக்கை அருள் பாலித்ததையும் காண்கிறோம். அப்படி பல விஷயங்களை தன்னுள்ளே அடக்கிய விநாயகரானவர் துளசிக்கு வாக்கு கொடுத்ததனால் துளசியை ஒரே ஒரு நாள் மட்டும், விநாயக சதுர்த்தி நன்னாள் மட்டுமே பூஜைக்கு உகந்ததாக ஏற்றுக்கொண்டார் என அறிகிறோம். இப்படி பல விஷயங்களை தன்னகத்தே கொண்ட விநாயகரானவர் ஔவையின் பாடலில் எப்படி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் தந்தால் நமக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தருவார் என்று கூறினாரோ, அப்படிப்பட்ட அருளாளர்கள் எல்லாவற்றிற்கும் அவர் அருள் புரிந்த அருமையான பல விஷயங்களை நாம் விநாயகர் பற்றி அறிந்தோம். சிந்திக்கவும் அதே சமயத்தில் நமது ஞானத்தை வளர்த்து கொள்ளவும் இந்த யோகாசனம் என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் ஒரு முழு வடிவமாக விநாயகரின் தத்துவம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இலைகளின் மூலம் மருத்துவ குணங்களும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த தெய்வமாகவே விநாயக பெருமான் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் பெயர்களானது எத்தனையோ பெயர்கள் கொண்டது. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் கொண்ட விநாயக பெருமானானவர் புராணங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் பெருமையை நாம் விநாயக சதுர்த்தி நன்னாளில் அவரை பூஜித்து எல்லா வளமும் நலமும் பெற்றிட வேண்டுமென பிரார்த்தித்து இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் விநாயகாய நமக என்கின்ற வாசகத்தோடு நாம் நிறைவு செய்வோமாக.